ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஊரக வளர்ச்சித்துறையில் ஏராளமான பணியிடங்கள் வந்து வேகன்சி அவைலபிள் இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன வேகன்சி, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கால் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இது அவங்க கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன், ஊரக வளர்ச்சித்துறையில் ஏராளமான பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் பல்வேறு மாவட்டங்களில் சாலை ஆய்வாளருக்கான வேகன்சி அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 292 பணியிடங்கள் வெளியாகியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் வந்து 17 வேகன்சி, ராமநாதபுரத்தில் வந்து 13 வேகன்சி, விருதுநகரில் 20 வேகன்சி, வேலூரில் 18, திருநெல்வேலியில் 24, திருச்சியில் 16, திண்டுக்கல்ல 26, ஈரோடில் 19, புதுக்கோட்டையில் 7, அரியலூரில் 6, குடியில் 23, கிருஷ்ணகிரியில் 10, திருவண்ணாமலையில் 11, திருப்பூரில் 12, திருவள்ளூரில் 7, தேனியில் 14, சேலமில் 6, திருவாரூரில் 8, கடலூரில் 20, இது போன்ற வேகன்சிஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு அப்படின்றத முதலே பார்த்துருவோம். சிவில் வந்து முடிச்சிருக்கணும், டிராஃப்ட் மேனாக வந்து நீங்கள் பிரிவில் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா, சிவிலில் வந்து டிராஃப்ட் மேன் ஐடிஐயில் வந்து படிச்சிருந்தீங்கன்னா அதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தாளர்கள் 1 தேதியில் வந்து 35 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சுழற்சி அடிப்படையில் வந்து பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தாளர்கள் தபால் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, ஜாதி சான்றிதழ், முன்னுரிமை சான்றிதழ் இதெல்லாமே வந்து விண்ணப்ப படிவத்தோடு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதியும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமான தனித்தனி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த சைட்டுக்கு போகணுன்னா இதில் எல்லா மாவட்டத்தினோட வேகன்சியும் வந்து காட்டும். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 மாவட்டத்துலேயே நம்ம எப்படி வேகன்சி வந்து செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ அதையே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சைட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே எல்லா மாவட்டத்தினோட வேகன்சியை காட்டும். ஸோ நம்ம டேரெக்டாகவும் போகலாம், அப்படி இல்லைனா தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கான தனித்தனி வேகன்சியை வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதையே வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி இங்கே கொடுத்துருக்க, மொத்தம் 20 மாவட்டத்தில் இருக்க மொத்த வேகன்சியுமான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அண்ட் இதற்கான கடைசி தேதி பிப்ரவரி 28 வரைக்கும் வந்து நீண்ட அவகாசம் வந்து கொடுக்க இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதற்கு கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிராஃப்ட் மேன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ மற்ற யாருமே அப்ளை பண்ண முடியாது. அண்ட் அதே போன்று பார்த்திங்கன்னா இதற்கு எழுத்து தேர்வு வந்து நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனும் இருக்குது, அடுத்ததாக வந்து இன்டர்வியூ வந்து ப்ராசஸும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குவாலிஃபைடாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னா அவங்களே ட்ரை பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.